இன்றைக்கி இன்டர்வியூடுவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரதி கண்ணம்மா சீரியலில் கொஞ்சம் கொஞ்சமாக விறுவிறுப்பான காட்சிகள் எல்லாம் நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பாரதியுடைய பொண்ணு ஹேமாவை கடத்தி கொண்டு போய் ரவுடி பசங்க கடத்திடுறாங்க. தான் பொண்ணு ஹேமாவை கடத்தினது வேறு யாரும் இல்லை, தான் மனைவி கண்ணம்மா தான். எப்படியாவது என்னை பழி வாங்கணும் அப்படின்னுங்கிறதுக்காக தான் பொண்ணு ஹேமாவை கடத்தி கொண்டு போய் எங்கேயோ வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் பாரதி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க கண்ணம்மாவுடைய பேரில் நம்ம பாரதி. அதுக்கப்புறம் உண்மை தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் பாரதி தன்னோட தப்பை உணர்ந்து இந்த மாதிரி தான் பொண்ணு ஹேமாவை கடத்தினது கண்ணம்மா கிடையாது, கண்ணம்மா இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் தான் பொண்ணு ஹேமாவை காப்பாற்றின கண்ணம்மாவை சந்திக்கிறதுக்காக கண்ணம்மாவோட வீட்டுக்கே போகிறாங்க. கூடவே பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய பொண்ணு ஹேமா கூட்டிகிட்டு தான் போகிறாங்க. பாரதியும் அதுக்கப்புறம் அவங்களுடைய பொண்ணு ஹேமா ரெண்டு பேரும் கண்ணம்மாவை சந்திக்கிறதுக்காக, அது மட்டும் இல்லாமல் கண்ணம்மா கிட்ட தான் தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்குற மாதிரியும் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பலகாரம், அதுக்கப்புறம் செல்ஃபியெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ரொம்பவும் சந்தோஷமான தருணத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, தான் பண்ண தப்பு ரொம்பவும் பெருசு அப்படிங்கிற மாதிரியும், இதுக்காக என்னை மன்னிச்சிரு, நீ தான் என் பொண்ணு ஹேமாவை கடத்தின அப்படிங்கிற மாதிரி நான் தப்பாக நினச்சிக்கிட்டு உன் மேலே நான் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் பாரதி கண்ணம்மாவுடைய கண்ணை பார்த்து இந்த மாதிரி மன்னிப்பை அவங்க கேட்டுடுறாரு. இந்த சந்தோஷமான தருணத்தை எப்பவும் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹேமா ஒரு ஃபோனை எடுத்து அதுக்கப்புறம் பாரதியும் கண்ணம்மாவும் ரெண்டு பேரும் மூணு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி புகைப்படம் ஒன்று செல்ஃபியாக எடுத்து ஃபோனில் சேவ் பண்ணி வச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்துட்டிங்கன்னா, பாட்டியும் அதாவது சௌந்தர்யா பாட்டியும் அதுக்கப்புறம் அவங்களுடைய கணவர் வேணு அப்படிங்கிறவங்களும் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியே மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தாங்க ஹேமா திடீர்னு இந்த மாதிரி நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்தோம், செல்ஃபியெல்லாம் எடுத்தோம், அதுவும் நாங்கள் மூணு பேரும் ஒன்றா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் செல்ஃபி எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹேமா ஒரு ஃபோனை எடுத்து அதுக்கப்புறம் அந்த செல்ஃபி எடுத்த சந்தோஷமான தருணத்தை தன் பாட்டிக்கிட்டையும் தாத்தா கிட்டையும் ஷேர் பண்ணுறாங்க. ஹேமா இதை பார்த்த பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற பாரதி பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு வெறுப்பை உண்டாக்கிடுது. அப்படியே இன்னொரு பக்கம் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஞ்சலி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய பெட்ரூமில் உட்காந்துக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கண்ணம்மா அப்புறம் லக்ஷ்மி ரெண்டு பேரும் தோசை சுடுறதுக்காக லக்ஷ்மி அம்மா கிட்டே போய் கேட்குறாங்க, என்னால் முடியாது லக்ஷ்மி, எனக்கு உடம்பு சரியில்லை, தலையில் வேற கட்டு போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும், என்னால் இன்றைக்கி எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிற மாதிரி தெரியுது. பரவாயில்லம்மா, நான் உங்களுக்கு சுட்டு தர்றேன், எப்படி சுடணும் மட்டும் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கண்ணம்மா கிட்டே லக்ஷ்மி கேட்குறாங்க. அதே மாதிரி ரெண்டு பேரும் கிச்சனுக்கு போய் கண்ணம்மாவுக்காக தோசை சுட்டு தர்றாங்க லக்ஷ்மி. ஸோ இது தாங்க இன்றைக்கி ஒளிபரப்பாக போகிற எபிசோட் அப்படின்னே சொல்ல முடியும். அதை தொடர்ந்து வேற என்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.